ஹாய் கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நாம் பிஎம் கிசான் 17வது தவணையோட தேதியானது வெளியாகிருக்கு. அது என்றைக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசான் சம்மன் நிதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிரதமர் மோடியால் 2018 தொடங்கப்பட்ட திட்டமாகும். இந்த திட்டம் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் உருவாக்கப்பட்ட திட்டம். இதன் அடிப்படையில் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ₹6000 வழங்கப்பட்டு வருகிறது. இது 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 என பிரிக்கப்பட்டு 3 தவணைகளாக விவசாயிகளோட வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்பட்டு வந்தது. தற்போது வரை பார்த்திங்கன்னா 16 தவணைகள் வழங்கப்பட்டுள்ளது. இப்போ சமீப காலமாக பிரதமர் எலெக்ஷன் நடந்தது. அந்த எலெக்ஷனில் 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி ஜெயிச்சுள்ளார். இவர் ஜெயித்ததற்கப்புறம் அவருடைய முதல் கையொப்பம் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் கிசான் சம்மன் நிதிக்காக தொகை விடுவிப்பாக தான் இருந்தது. அதாவது 20,000 ரூபாய் கோடியானது பிஎம் கிசான் விவசாயிகளுக்காக விடுவித்திருந்தார். இதன் மூலம் 9.13 கோடி விவசாயிகள் பலனடைவர் அப்படின்னு சொல்லி கூறியிருந்தாங்க. இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதியினோட தொகையானது எப்போ விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அனைத்து மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதியுடைய 17வது தவணையானது அதாவது நாளை முதல் June 18 அனைத்து விவசாயிகளும் வங்கி கணக்கிலும் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 17வது தவணை நீங்களும் பெறணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் பிஎம் கிசானுடைய இகேஒய்சி வெரிஃபிகேஷன் செய்து முடித்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் குறிப்பிட்டுள்ள அனைத்து தகுதி அதாவது நிபந்தனைகளுக்கும் உட்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரே குடும்பத்தில் சேர்ந்த 2 நபர்களுக்கு இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி வழங்கப்பட மாட்டாது. அது மட்டும் இல்லாமல் சொந்த வீடுகளில் அதிக நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கும் இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதியானது பொருந்தாது அப்படின்னு சொல்லி பல்வேறு நிபந்தனைகள் மத்திய அரசு விதித்திருந்தது. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருப்பின் உங்களுக்கு இந்த 17வது பிஎம் கிசான் சம்மன் நிதியானது நாளைக்கு விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியிருக்கு. இந்த மாதிரியான அடுத்தடுத்த அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.